வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் மெட்ரோ ட்ரேடர். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் பார்த்துட்ருக்குறோம். ஒன்லி ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்க்குறது இல்லை, இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு இண்டிகேட்டர், இது வந்து இஎம்ஐ கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டருங்க. அதாவது இஎம்ஐ கிராஸ் ஓவருங்க, ரெண்டு இஎம்ஐ இருக்கு இல்லையா, ரெண்டுத்தோட கிராஸ் ஓவர் தான் இது. ஸோ இண்டிகேட்டர் பேசிக்காக வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரைஸையோ இல்லைன்னா ஒரு அதாவது சாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல இண்டிகேட் பண்ணுறதுக்கு, டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஎம்ஐ கிராஸ், அதாவது இஎம்ஐ கிராஸ் ஓவர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் மொபைல்லையும் சரி இல்லைன்னா சிஸ்டம்லேயும் வந்து இந்த அதாவது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இந்த சிம்பிள் இருக்கிற இடத்துல இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இங்கே வந்து இஎம்ஐ கிராஸ் இஎம்ஐ போட்டாலே போதும், இஎம்ஏ இஎம்ஐ இல்லைங்க, இஎம்ஏ இஎம்ஏன்னு போட்டால் போதும் இங்கே வரும். ஸோ இஎம்ஏனா எக்ஸ்போனன்ஷனல் மூவிங் ஆவரேஜ், அதுதான் இஎம்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு 30 கேண்டில் இருக்குது அப்படின்னா 30 கேண்டிலோட ஒரு ஆவரேஜ் அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இஎம்ஐயோட செட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். நான் இங்கே இருக்கிறத வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வந்து அப்ளை பண்ணுறேன். இஎம்ஏ இஎம்ஐ போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இஎம்ஐ அப்படின்றது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கக்கூடாது, சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஏ கிராஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து வரும். இப்போ செட்டிங்ஸ் வந்து பார்த்துடலாம். செட்டிங்ஸ் வந்து இங்கே நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது 9 and 26. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு 26 and 50. இந்த ரெண்டு இந்த ரெண்டு செட்டிங்ஸை வந்து இன்புட்ஸை வந்து வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டைல்ஸில் நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு நல்லா தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஓகே, லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பண்ணிப்போம், அதாவது கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ப்ளஸ் சிம்பிள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது தாங்க நான் இப்போ என்ன ஸ்கிரிப்டில் இருக்கிறேன் அப்படின்னா விப்ரோ லிமிட்டடோட என்எஸ்சி ஸ்கிரிப்டு கேஷு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தான். இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கிராஸ் ஓவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதில் வந்து எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இந்த சிக்னல் கொடுத்துருக்கு இல்லையா, பிளாக் கலர் கொடுத்துருக்கு இல்லையா, பிளாக் கலர் கொடுக்குற இடத்துல ஒரு கேண்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த கேண்டில் தான், இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இதில் வந்து டார்கெட் எப்படி வைக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக வைக்கலாம். ஒன்று நம்ம 1:1 அந்த மெத்தட்லேயும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது எங்கே ரிட்டர்ன் ஆகுதோ அங்கே வந்து நம்ம வந்து புக் பண்ணலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவோட கேஷ் ஈக்விட்டியோட சேட்டு. இது வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாங்க. இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கிரிப்டிலுமே எம்சிஎக்ஸில் இருந்து என்எஸ்சியில் எஃப்என்டோவில் இருந்து அதாவது ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஆப்ஷன் பையிங்லேருந்து ஆப்ஷன் செல்லிங்லேருந்து செல்லிங்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். ஆப்ஷன் பையிங்லேருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவரை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைம் ஃப்ரேம் இப்போ நான் 15 minutes வச்சுருக்கிறேன். நீங்கள் 1 hour வச்சு பார்க்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes வச்சு பார்க்கலாம். என்ன டைம் ஃப்ரேமில் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்டுங்க, நீங்கள் இதை வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் இது விப்ரோவோட கேஷ் மார்க்கெட் அதாவது ஈக்விட்டியோட ஸ்கிரிப்டு. இதில் பாருங்கள் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது இந்த இடத்துல. கன்சாலிடேஷன் டைமில் நான் 5 minutes தான் வச்சுக்கிறேன். பட் கன்சாலிடேஷன் டைமில் வந்து பாருங்கள் எத்தனை சிக்னல் வந்து கொடுத்துட்டு ராங் சிக்னல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்கு பாருங்கள். அதே இது 15 minutes இருந்தாலும் அதே தான், 15 minutes வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. பட் கன்சல்டேஷன் டைமில் ஜாஸ்தியாக ஆகும். அதுவும் ஆப்ஷன் பையிங்லாம் வந்து கேட்கவே வேணாம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்துருக்குறேன். இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் மாறி மாறி சிக்னல் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இது ஒன்று இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்து பாருங்கள். நீங்கள் அப்போது இங்கே சிக்னல் கொடுக்கும்போது என்ன நினப்பீங்க, செல் கீழே போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் மறுபடியும் யூ-டர்ன் அடிக்கும், மறுபடியும் இங்கே பை பண்ணலாம்னு நினைப்பீங்க, திருப்பி வந்து யூ-டர்ன் அடிக்கும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டுருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் பையிங்கில் மட்டும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்பி இறங்க வேணாம். இதில் ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு நிறைய லாஸ் இருக்குது.
மற்ற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க 5 மினிட்ஸ்ல பாருங்க, மாறி மாறி நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுக்குறனால நம்ம நிறைய என்ட்ரிஸ் வந்து போற மாதிரி இருக்கும் ஆப்ஷன் பையிங்ல மட்டும். ஆனால் அதே இது நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற டைம் ஃப்ரேம்ல மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. விப்ரோ சாட் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இதோட ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருந்தோம். விப்ரோ வந்து இன்னைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து இந்த பேசிக்ல நான் காலையில வாட்ச் பண்ணதுனால கொடுத்துருந்தேன். அண்ட் இன்னொன்று ஸ்விங் ட்ரேடில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டிருக்கோம், அதாவது 2 hour ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போட்டிருக்கோம் ஸ்விங் ட்ரேடில். அதை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு அந்த கால் வந்து எடுத்திருந்தேன். நல்ல அருமையாக வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதுவுமே வந்து 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்குது, அதாவது 1st வந்து கொடுத்துருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th வந்து இருக்கிறோம், இந்த வீடியோ வந்து 4th வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். 1st வந்து 15 மினிட்ஸில் கொடுத்துருக்குது, அதுலேருந்து ஒரு நல்ல ட்ரெண்டு அப்படியே புலிஸ் ட்ரெண்டு நல்லா போயிட்டே இருந்தது. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து இந்த இண்டிகேட்டரை மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேறு வேறு டைம் ஃப்ரேமில் வேறு வேறு ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதில் டார்கெட் மட்டும் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இது இருக்குது இல்லையா, இங்கே சிக்னல் கொடுத்துருக்கு, இன்னும் வந்து மறுபடியும் வந்து இது வந்து ரிவர்ஸ் ஆகும் இல்லையா, ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு சிக்னல் கொடுக்கணும் இல்லையா, அப்பையும் நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். இல்லைனா 1:1 இதுக்கு கீழே வந்தால் இந்த கேண்டிலுக்கு கீழே வந்தால் ஸ்டாப் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹையும் அதாவது இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோவை வந்து கால்குலேட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வச்சுக்கலாம், அதாவது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம், இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வச்சுக்கலாம். இங்கே டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 நேற்று அதாவது இதுக்கு முன்னாடி நாளை 1st வந்து டார்கெட் வந்து போயிருந்துருக்கும். ஓகே, நான் இப்போது கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் கூட வச்சுருக்கேன். எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நம்ம செட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள் இந்த கேண்டில், அதாவது இது எந்த டே அப்படின்னா 9:15 4th, அதாவது இன்னைக்கு தான், இன்றைக்கி வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் கால் கொடுத்துருக்கு நம்மளுக்கு, சிக்னல் கொடுத்துருக்குது. சிக்னல் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு நல்ல ரேலி 1:1 வச்சுருக்கலாம். இல்லைனா நீங்கள் டார்கெட்டை வந்து அதான் மறுபடியும் இந்த 2 lines இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 lines ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், 2nd line வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன். அதாவது ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் கொடுத்தோம் இல்லையா இன்புட்டில், ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 and 50, இதோட வேல்யூவில் தான் இந்த 2 lines இந்த 2 colors லைனும் வந்து ப்ரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆரஞ்சு நம்ம காவி கலர்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கணும், நம்ம ஃப்ளாகை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மேலே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பை சைடு வந்து போகும், அதே இது உல்டாவாக கீழே இருக்கும்போது நம்மளுக்கு செல் சைடு போகும். இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குது இல்லையா, ஸோ உல்டாவாக கீழே போகும்போது செல் சைடு போகும். இன்னொரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எப்பயுமே வந்து நீங்கள் எந்த இண்டிகேட்டர்னாலும் சரி இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு கேண்டில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேண்டில் பிரேக் அவுட்டில் தான் வந்து எடுக்கணும். ஸோ நீங்கள் பிரேக் கோட் ஆகுறதுக்கு முன்னாடி எடுத்தால் அது வந்து நல்ல ட்ரேட் கிடையாது, ஐ மீன் தப்பான ட்ரேடாக கூட போயிட்டு முடியலாம். ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் சிக்னல் கொடுத்துருக்குது, நான் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன், விப்ரோவில் சிக்னல் கொடுத்துருக்குது, பிரேக் ஆகிருக்குது, நல்ல ஒரு ரேலி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்தோம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால் நிஃப்டியில் வந்து பார்க்கலாம், நிஃப்டி ஃபியூச்சரில் பார்க்கலாம். பாருங்கள் 1 hour இங்கே சிக்னல் கொடுத்துருக்குது, 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 15 மினிட்ஸில் இந்த கேண்டில் சிக்னல் கொடுத்துருக்கு, அதாவது இது எந்த டைம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1st செப்டம்பர் 1st 1:15 அதாவது 1:45 அந்த கேண்டிலில் வந்து சிக்னல் கொடுத்துருக்குது. ஸோ சிக்னல் கொடுத்து இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் வைக்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சிக்னல் டு சிக்னலும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த சிக்னல் டு அடுத்த சிக்னல் ட்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, அதே இது வந்து 1:1 ரேஷியோவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி காலையில் ஹையிலே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஸோ இதுதாங்க, இது வந்து வேறு வேறு டைம் ஃப்ரேமில் நல்லாவே செட் ஆகும். நான் டைம் ஃப்ரேம்லாம் சொல்லலை, நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், இந்த இண்டிகேட்டர் வந்து இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எது வருது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இது வந்து நம்மளால் பண்ண முடியுமான்றத நீங்கள் தான் பேக் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துருக்குது, சிக்னல் இங்கே கொடுத்துருக்குது இல்லையா, 12:30 கொடுத்துருக்குது, இதோட லோவை கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ட்ரேட்.
ஆனால் மறுபடியும் ப்ரைஸ் இங்கேருந்து அப்படியே மேலே போயிடுச்சு, போயிட்டு மறுபடியும் இதை கட் பண்ணது, கட் பண்ணும்போது நீங்கள் வந்து எடுக்கலாம். இதுதான் நான் அப்போது வந்து சொல்ல வந்தேன். ஸோ இதுதாங்க, இப்படி தான் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு இண்டிகேட்டர் தான். அடுத்து வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வேணால் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதான் பேங்க் நிஃப்டி செல்லில் நல்லாவே இது வந்து கொடுக்குங்க. இப்போ ஒரு 15 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள் பை, இது பையிலுக்கு கொடுத்துருக்குது 345 எடுக்கும்போது, அது சாரி 345 இந்த கேண்டிலோட ஹை 11:30 வந்து கொடுத்துருக்குது 4ஆம் தேதி. 345 லோ வந்து பார்த்தீங்கன்னா 300 வச்சுக்கோங்க, அந்த கேண்டிலோட லோ வந்து 300 வச்சுக்கோங்க. ஸோ ஹை வந்து இன்னும் போகலை, ஸோ பொசிஷனில் தான் வச்சுருப்போம். 380 வரை போயிருந்துருக்கு, 380 அண்ட் ஆமாம் 380 390 வரை போயிருக்குது, 390 வரை போயிருக்குது. இன்னும் வந்து ஃபுல் டார்கெட் போகலை, பட் டார்கெட் பக்கத்தில் வந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தா க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆமாம், இது 45 பாயிண்ட்னா நியர்லி வந்து நம்மளுக்கு டார்கெட் முடிஞ்சிருச்சுங்க, இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. இல்லை இதை வெயிட் பண்ணி நாளைக்கு பொசிஷனலாக வச்சா கூட உங்களுக்கு வந்து நாளைக்கு கேப் அப்லேயோ, ஐ மீன் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகும்போது அங்கேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட டார்கெட் வந்து முடிஞ்சிடும். செல்லுக்கு இங்கே சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்கள், இங்கேருந்து ஒரு நல்ல டவுன் டவுன் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்து சிக்னல் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இப்படி தாங்க இந்த இஎம்ஐ கிராஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இங்கே பைக்கு கூட பாருங்கள் நல்லாவே வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் சிக்னல். 23ஆம் தேதி 12 மணி கேண்டில் வந்து கொடுத்துருக்குது, கொடுத்து அப்படியே ஒரே ரேலி. சிக்னல் டு சிக்னல்னால் இங்கே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 537 இல்லையா, நியர்லி 550 வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எடுத்தது எங்கே எடுத்திருப்பீங்க, 422 எடுத்திருப்பீங்க. சிக்னல் டு சிக்னல் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அதே இது 1:1 ட்ரேட் பண்ணுறதா இருந்ததுன்னா அடுத்த 1 or 2 கேண்டில்ஸே நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி வெளியில் வந்திருப்பீங்க. ஸோ இப்படி தாங்க எல்லா டைம் ஃப்ரேம்லையும் எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இஎம்ஐ பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலான்றத ஒரு சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி இல்லை வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி இல்லை இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.